டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான உளுந்த வடை தான் போட போகிறோம். இந்த வடையில் என்ன ஈஸி அப்படின்னா, நார்மலாக நம்ம உளுந்த வடைக்கு மாவு ஆட்டி அது கூட இணை துணை மாவுகள்லாம் போட்டு பண்ணுவோம். அந்த துணை மாவுகள் எது எது எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்கும். அது கொஞ்சம் முன்ன பின்ன போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வடையும் வராது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஈஸியாக போடுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் இந்த ஈஸியான வடையை ஈஸியாக வீட்டில் போட்டு பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து உளுந்த வடை, அதாவது உளுந்த வடை தான் எப்பயும் போல் நம்ம ஆட்டி அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த உளுந்த ஆட்டிடுறாங்க, அதுக்கான சேர்மான மாவு வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடுது, அது சரியாக வரமாட்டேங்குது, என்ன குடிக்க அந்த மாதிரியெல்லாம் பிரபல பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து அந்த வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே ஆட்டி அதை எப்படி நம்ம ஒரு உளுந்த வடை சூப்பராக போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 2 கப் உளுந்து எடுத்துருக்கோம். இன்றைக்கி இடையில பார்த்தா 400 கிராம் வரும். இது வந்து நம்ம கடலைப்பருப்பு, நம்ம சமையல் கடலைப்பருப்பு தான். அதை வந்து இதில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1/2 கப்பு வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 50 கிராம் 50 கிராமை இந்த உளுந்தோடு சேர்த்துருங்க. பச்சரிசி 1/4 கப்பு, நம்ம எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி வந்து வீட்டில் இருக்க எந்த பச்சரிசியாக இருந்தாலும் 1/4 கப்பை அதையும் இதில் சேர்த்துருங்க. இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும், நம்ம அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ உளுந்து அரிசி கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா நம்ம நல்லா கழுவி 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ வந்து மிக்சி ஜார் எவ்வளோ அரைக்குமோ அதுக்கு தக்க நம்ம எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிற பக்கம் என்னன்றதை நான் அரைச்சிட்டு சொல்கிறேன். அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சாலே சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு அரை டம்ளருக்கான தண்ணி. இப்போ நம்ம வந்து 1/2 டம்ளர் ஊற்றி தண்ணியை அரைச்சிக்கணும். தண்ணி வந்து 1/2 டம்ளருக்குள்ளே கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ரொம்பையும் தண்ணி ஆட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து எனமாவு தொலைமாவெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ என்ன ஆட்டி எடுக்கிறோமோ அதே குத்துட்டு நம்ம வடையாக போட்டு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக ஆட்டிக்கிடணும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு நைஸாக நல்லா கெட்டியாகவும் இருக்கணும், நைஸாகவும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரிலே இதை போட்டுக்கலாம். நம்ம இப்போ மீதி இருக்கிற பருப்புகளையும் நம்ம சொன்ன இதே மாதிரி மெத்தடில் அரைச்சி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோம். அதேவும் மாவு நம்ம நல்லா கெட்டியாக தோண்டி ஆட்டி நல்லா தோண்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து சேர்மான பொருட்கள் என்னென்ன, 1 ஸ்பூனு மிளகு, சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு. இப்போ வந்து மீடியமாக 2 பல்லாரி வெங்காயம், அந்த 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டிக்கணும். அதாவது வெட்டினமா வெட்டறையான தெரியக்கூடாது, அப்படியே தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அந்த அளவுக்கு வெட்டிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதேமாரி இஞ்சி துண்டு 1 விரல் அளவு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நல்லா புதுசாக அந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க, நுணுக்கி வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதேமாரி பச்சை மிளகாயும் 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த அளவுக்கு நான் புதுசாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது வந்து உள்ளே சேரும்போது நல்லா இந்த காரமும் அது நல்லாயிருக்கும். ஒருவேளை சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா குறைச்சிக்கலாம், இல்லைனா பெருசாக போட்டுட்டு கூட எடுத்து கூட வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். மல்லித்தலை நல்லா ஒரு கொத்து எடுத்து நல்லா புதுசாக வெட்டிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம், நமக்கு அது நல்லா மனமாக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நல்லா புதுசாக வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கடைசி ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் நல்லா இந்த மாதிரி பூ கணக்கு நல்லா துருவிட்டு 1/4 கப்பு போல் சேர்த்துக்கோங்க. 1 சில்லு கொஞ்சம் பெரிய சில்லுன்னா சரியாக இருக்கும், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கல போகிறோம். இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம். நல்லா சேர்மான பொருள் இதுதான் வந்து, இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. எல்லா மாவையும் நல்லா இப்படி கலந்து விடுங்க. இப்போ நம்ம இந்த மாவை வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும், நம்ம எடுத்து போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம இந்த மெத்தடு வந்து மிக்சியில் அரைச்சி அரைச்சிருக்கோம், அதனால் இந்த மெத்தடுக்கு வந்து மாவு இந்த மாதிரி பண்ணிடணும். ஆனால் நம்ம வந்து நார்மலாக உளுந்த வடை போடும்போது மாவு வந்து பொங்க ஆட்டுவோம், அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த டைப்பு வேறு, அந்த டைப்பு வேறு. இது வந்து கடைக்கு செட் ஆகாது, நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த 1/4 கிலோ உளுந்தில் வந்து நிறைய வடை எடுக்கலாம் கடைக்கு போடுறவங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ருசியாக நல்லா ஒரு சூப்பராக தயார் பண்ணி சாப்பிட்றதுக்காக நம்ம இந்த மெத்தடில் போட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசைகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து போடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும், இந்தளவுக்கு இருக்கும். அதான் நம்ம ஆட்டி எடுக்கும்போது அதை கரெக்டாக ஆட்டி எடுக்கணும், இந்தளவுக்கு இருக்கணும். எடுத்தால் அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாவு ஆட்டும்போது கரெக்டாக இந்த கண்டிஷனில் ஆட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக கட்டி ஆட்டிட்டீங்கன்னா நமக்கு எடுத்து போகிறது பிரச்சனை வராது. அப்படி ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடி கொஞ்சம் லூஸாக ஆட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக
அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி எடுத்து போடுறதுக்கு தோதா இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கூடிய மட்டு நீங்கள் வந்து கெட்டியாகவே ஆட்டி போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். வடை வந்து போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெயில். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் வடைக்கு மீடியமாக இருக்கணும். மீடியமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு சுடுறங்க அளவுக்கு இருக்கணும். அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே ஒரு வெறுவர்கிட்ட ஒரு ஓட்டை கொஞ்சம் அகலமாகவே போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க எண்ணெயில். அப்படியேவும் இது வேற கையை விரல் அப்படி தூக்குனீங்கனால அதுவாக கொஞ்சம் இறங்கிரும். எடுத்து அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே இறங்கிடுங்க. ஒரு தரம் போடும்போது லேட்டாக தண்ணியை நினச்சிக்காங்க, அவனை தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும், நம்ம வடை வந்து முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். போட்டு இந்த மாதிரி அப்படியே லேசாக அப்படி பொன்னரம் அந்த உடனே அந்த நிறைய நுரை வரும், அந்த நுரை லேசாக அடங்கும் போது நம்ம புரட்டி விட்டுக்கலாம். தெரியும் உங்களுக்கு உளுந்தோட இன்னைக்கு வந்து வேறு டைப்பில் போட்டிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் வேக வச்சு எடுக்கிறது எல்லாமே நம்ம அந்த எப்பயும் போல் உளுந்தோட எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அதே டைப்பு தான். இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அப்பப்போ நல்லா ரெண்டு பக்கமும் மாறி மாறி புரட்டி விட்டு நல்லா ஒரு வேக வச்சு எடுத்துக்கிறணும். நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் இளவக்காடு வேணும்னா நம்ம இந்த மாதிரி பாதி முக்கால் இளவக்காட்டிலே எடுத்துடலாம். உளுந்தோடைய பொறுத்தளவில் சின்ன குழந்தைய கொடுக்கணும்னா லைட்டாக அதை ஒரு முக்கால் அவக்காடு அரை அவக்காட்டில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய ஆளுகளுக்கு கொஞ்சம் முருகலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லேசாக இந்த அளவுக்கு சலசலப்பு குறைஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் வந்தோடனே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்ன மட்டும் இதேமாரி மெத்தடில் நீங்கள் இருக்கிற மாவுகளையும் நல்லா பக்குவமாக எண்ணெயில் போட்டு நல்லா சூப்பர் வடையாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு அருமையான உளுந்த வடை ஒரு மெத்தடில் சூப்பராக தயாராகிருக்கு. நல்லா அருமையாக கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாது, இந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காத அளவுக்கு நம்ம வடை தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா அது பிக்கும்போது நல்லா முழுக்க முழுக்க உளுந்து மாவு தான். நல்லா உளுந்த மாவை எடுத்து மாடில் ஒரு சட்னியை சாம்பாரை வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி அட்டகாசமாக இருக்கும். அருமையாக பூ போல வெந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உளுந்தோட சும்மா அப்படியே பஞ்சு மாணிக்க இருக்கு, நல்லா அப்படியே அருமையாக இருக்கு. இது வந்து போட தெரியாதவங்க கூட அந்த மாதிரி ஒரு டைப்பில் போடலாம். நம்ம ஏற்கனவே நல்லா பொங்க பொங்க ஆட்டிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து நம்ம கடையில் போடுவோம். இன்றைக்கி வேறு ஒரு வித்தியாசமெல்லாம் கிடையாது. அந்த கடலை பருப்பும் அரிசியும் முதலே உள்ளே போட்டு சேர்த்து கெட்டி ஆகிட்டு அவ்வளோதான். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு இது அப்படி போடுறத இப்படி போட்டிருக்கீங்க, அது உண்மை தான், அது அப்படி தான். அதனால் வந்து நம்ம வந்து ஈஸியாக போடுறதுக்காக இந்த டைப்பில் போட்டிருக்கோம். நல்லா அருமையாக இருக்குது. இதுபோல் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.